ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதிக்கு சொன்ன கதையில் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறதா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தமிழ் சினிமாவில் ஓடிட்டுருக்கு. அதாவது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் லியோ டைமில் தளபதிக்கு கதை சொன்னதாக அவர் நிறைய இடங்களில் ஷேர் பண்ணியிருந்தார். ஈவன் தளபதி 69 கூட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. கடைசி நேரத்தில் தான் ஹெச்இன்னு அவர்கள்னு சொன்னாங்க. ஸோ தளபதிக்கு ரெடி பண்ண இந்த ஒரு கதையை தான் இப்போ சூர்யா அவர்கள்கிட்ட சொல்லி ஓகே வாங்கியிருக்காரா. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறது ஏஆர் ரகுமான் அவர்களாம். ஸோ இந்த ஒரு காம்போவே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ண எல்கேஜி மூக்குத்தியம்மன் ரெண்டு படங்களுமே ஹிட் படங்கள் தான். அண்ட் இப்போ மூக்குத்தி அம்மன் படத்தோட பார்ட் 2 கூட சுந்தர்சி அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. மேபி ஒரு சூர்யா அவர்களோட படத்தை எடுக்கிறதால தான் அந்த படத்தை பண்ண முடியல போல. அண்ட் ஆல்ரெடி சூர்யா அவர்கள் தளபதிக்காக இனிஷியலா சொல்லப்பட்ட கதையில நிறைய நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் வெற்றி படங்களாகவும் அமைஞ்சிருக்கு. காக்க காக்க உன்னை நினைத்து சிங்கம்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு வெற்றி படமா அமையட்டும். அண்ட் இது இல்லாம இந்த வாரம் நிறைய கண்டென்ட் ஓடிடிக்கு வருது. மெயினா நாளைக்கு டிமாண்டி காலனி பார்ட் 2 ஓடிடியில ரிலீஸ் ஆகுது. தென் கில் பிளிங்க்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் தமிழ் டப்பிங்லயும் வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி கில் படம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங் வந்திருக்கு, கண்டிப்பாக பாருங்க. தென் பிளிங்க் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரி. அந்த ஜானம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். ஏன்னா இந்த படத்தை சில பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த படம் கொடுத்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்டுக்கு ஓடிடியில் நீங்கள் என்ன படம் பார்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.